நம்மளோட சேனலில் டே 1 டே 2 மலேசியா ட்ரிப் வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி டே 3 வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி டே 3. டே 2வோட நைட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மார்னிங் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம டே 3 ஃபுல்லாக வந்து ஒரே ஆன்மீக சுற்றுலா தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய கோயில்ஸ் தான் வந்து போயிருந்தோம். அதனால தான் வந்து ஆன்மீக சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டேன். காலையிலே வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டதுனால நான்வெஜ்லாம் எடுக்காமல் வெஜ்ஜாக எடுத்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே மழை, கிளைமேட் வந்து இன்றைக்கி ரொம்ப அப்படியே மழையாகவே இருந்துச்சு. இன்றைக்கு எந்த கோயில் போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே பட்டுக்கேஸ் வந்து போயிட்டு வந்துட்டோம். நம்ம பிளான் இல்லாமல் போனோம். ஆனால் நம்மளோட ஆக்சுவல் பிளான் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தான் நம்மளோட பிளானில் வந்து பட்டுக்கேஸ் இருந்துச்சு. இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு பசங்களுக்கெல்லாம் மொட்டை அடித்தோம், நம்மளோட வேண்டுதெல்லாம் நிறைவேற்றிட்டு கோயிலில் கீழே விநாயகரையும் வழிபட்டுட்டு மேலே தான் முருகன் சாமி கும்பிட்றதுக்காண்டி மேலே எப்பயும் போல் படிக்கட்டு ஏறி சாமி கும்பிட கிளம்பியாச்சு. இன்றைக்கி பாருங்கள், நல்ல அலங்காரம்லாம் பண்ணி ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி சண்டே நாங்கள் போயிருந்தது, அங்கே பிரசாதமும் கிடச்சிது, அதையும் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக வந்து மறுபடியும் எல்லாத்தையும் சாமியெல்லாம் வந்து நல்லா விசிட் பண்ணி கும்பிட்டோம். எங்களுக்கு வந்து இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை வந்து முருகனை தரிசிக்கிற வந்து பாக்கியம் கிடச்சிச்சு அப்படின் தான் சொல்லணும். நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு வந்து, நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம், ஒரு பையனுக்காக சாப்பாடு வச்சுருந்தாங்க, அதை எடுத்து டக் டக் டக்னு திறந்து அப்படியே அழகாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. குரங்கு சேட்டை ரொம்ப இதாக இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து இன்னொரு குரங்கு என்ன பண்ணிச்சுன்னா, அதோடய குட்டி குரங்கு வந்து கங்காரு மாதிரி வயிற்றில் வச்சுட்டு வந்துச்சு. அதுக்கு வந்து மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தில் இருந்து அவங்களோட வச்சன பையில் இருக்குள்ள வாழைப்பழம் ஆப்பிள் எல்லாமே கொடுத்து அதை சாப்பிட வச்சு எல்லோரும் சுற்றி வர வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரில, அதோட கங்காரு குட்டி மாதிரி வந்து குரங்கு வந்து அதோடய குட்டியும் வந்து வச்சுக்கிட்டே தான் சாப்பிட்டுச்சு. மக்கள் பார்த்திங்கன்னா ஒரே கூட்டம் கூட்டமாக வந்து அந்த குரங்கை தான் வந்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் வந்து இன்னைக்கு நாளைக்கு நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து கோயிலெல்லாம் நல்லா சுற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த எல்லாமே நல்லா தரிசனம் கிடச்சிச்சு. எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு கீழே வந்தோம். கீழே வந்து ஒரு காளியம்மன் கோயில் இருந்தது, அங்கேயும் வந்து நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கீழே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அடுத்து நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஷார்ட்ஸில் ஏற்கனவே போட்டிருக்கோம், பட்டர் லீஃப் அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு தான் லஞ்ச் அன்றைக்கி சாப்பிட்டோம். என்னடா ஆன்மீக சுற்றுலான்னு சொல்லிட்டு நான்வெஜ் சாப்பிட்டீங்களேன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, நாங்கள் வந்து மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு திரும்ப தான் வந்து நான்வெஜ் சாப்பிட்டோம். திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணி தான் திரும்ப வந்து அடுத்த ஆன்மீக சுற்றுலாவுக்கு போவோம். நாங்கள் தங்கி இந்த ஹோட்டலுக்கு கீழேயே வந்து ஹனிஃபா வந்து இருந்துச்சு. சரி, சிங்கப்பூர் ஹனிஃபா தான் எப்பயுமே கூட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவில் பார்த்தா மலேசியாலையுமே க்யூ தாங்க. எல்லாத்தையுமே சுற்றி பார்த்தோம். ப்ரைஸ் வந்து சீப்பாக தான் இருந்துச்சு, ஆனால் என்ன தான் சீப்பாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ தான் தூக்கிட்டு போக முடியும், அதனால் நாங்கள் பெருசாக ஒன்றும் வாங்கலை. ரொம்பவே ரஷ்ஷாகவே இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் சரி உள்ளே போய் ஒரு விசிட் பார்ப்போம், நம்ம வந்ததுலேருந்து இன்னும் பார்க்கலையே, நம்ம ஹோட்டலுக்கு கீழேயே இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போய் ஒரு விசிட் பார்த்தோம். இங்கே வந்து வித்தியாச வித்தியாசமான வெர்மிசலியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு வந்து ஹோட்டல்லே வந்து 7th ஃப்ளோரில் தண்ணியெலாம் இருக்கும், தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப வந்து அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4:00 வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து காலையில் பட்டு கேஸ்லேயே நமக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. முடிச்சுட்டு அடுத்து வந்து கேஎல்ஏயே வந்து ஃபேமஸான கோயில் கோட்டு விநாயகர் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில், எங்களுக்கு வந்து ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து கிராப்ல அந்த புக் பண்ணி போவோம்ல, அப்போ வந்து எங்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கு வந்து போகிறதுக்குள்ளேயும் நீங்கள் முடிஞ்சதுன்னா அந்த கோயிலை போய் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க, ரொம்ப ஃபேமஸான கோயில் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுனாலே என்னமோ நாங்கள் வந்து இதை கண்டிப்பாக வந்து போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி இதையும் போய் கடைசியாக வந்து நாங்கள் கும்பிட்டுட்டு தான் வந்து சிங்கப்பூருக்கு ரிட்டர்ன் ஆனோம். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொன்னாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக நல்லா இருந்து 36 விநாயகர் வந்து சுற்றி வர கட்டி அழகாக இருந்துச்சு கோவில், ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. காலையிலே என்னமோ வந்து யாகம்லாம் பண்ணியிருப்பாங்க போல், விநாயகரையும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து மகா மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே இருக்குது, இதோட ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நாங்கள் வந்து சும்மா அப்படியே வாக் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் விசாரிச்சுட்டு அப்படியே வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கோட்டு விநாயகர் கோயில் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்லேயே வந்து இந்த மகா மாரியம்மன் கோவில் இருந்தது, வாக்கபிள் தான். நாங்கள் வந்து நடந்தே போயிட்டோம். நடந்து போய் அந்த கோயிலையும் வந்து ரீச் ஆயாச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மாதிரியே நிறைய கார்டன் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு.
ஷாப்பிங் நிறைய இருந்துச்சுங்க, எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். கடைசியாக வந்து கோயிலில் ரீச் ஆகிட்டோம். இந்த கோயிலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, சண்டே அப்படிங்கிறதுனால கோயிலில் வந்து ஒரு கல்யாணம் வந்து பண்ண போகிறாங்க போல இருக்கு. அதுக்கான ஏற்பாடெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணட்டோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் பாட்டுக்கும் அப்படியே வந்து கீழே வந்து அவங்களோட வந்து டெக்கரேஷன்லாம் இருந்துச்சுல அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டு நல்லா வந்து அம்மனை கும்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு, கோயிலெலாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருந்தாங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சிங்கப்பூர்லேயே வந்து பொதுவாக வந்து கோவில்லாம் அழகாக இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் வந்து மலேசியாலேயும் வந்து கோவில்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போய் நான் சொன்ன மாதிரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நாளைக்கு நம்ம வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நாங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறது வந்து ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம வந்து ரிட்டன் வந்து சிங்கப்பூருக்கு கிளம்பணும். ஏன்னா இது டே 3 வீடியோ இல்லையா. கோயில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு, பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். அங்கே வந்து பொண்ணை வச்சு நல்லா வீடியோ ஷூட்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. ஃபைனலாக அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி திரும்பவும் வந்து KLCC தான் போனோம். ஏன் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து அந்த டவர்லாம் வந்து லைட்டிங்ஸோடு பார்க்கல, எங்களுக்கு வந்து அந்த ஷோலாம் பார்க்கணும்னு சொன்னதுனால திரும்ப வந்து நமக்கு தான் என்ன டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் வந்து அந்த KL டவர் இருக்கு இல்லையா, அந்த டவர் போயெல்லாம் லைட்டிங்ஸோடு பார்த்துட்டு அங்கே வந்து கொஞ்சம் இந்த ஷோலாம் இருந்துச்சு, வாட்டர் ஷோலாம் அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்து வந்து அங்கேயே ஃபேமஸாக வந்து பெவிலியன் மால்னு ஒன்று இருக்குது, ஃபேமஸாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த மாலுக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம். KLCC இந்த டவர் லைட்டிங் ஷோ எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம அங்கே தான் போகிறோம். நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுருந்தாங்க KLCC. நம்ம வந்து ஏற்கனவே வந்து டே 1 வந்து மார்னிங்கே பார்த்துட்டோம், மார்னிங் ஒரு ஆஃப்டர்நூனே பார்த்துட்டோம். ஆனாலுமே வந்து இந்த டே 3 வந்து லைட்டிங்ஸோடு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பசங்களுக்கு வந்து இந்த டவர் பார்க்கறது தாங்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. கடைசியாக அந்த கேல விட்டு விட்டு வர்ற வரைக்குமே வந்து எங்கிட்டு திரும்பினாலும் அண்ணே டவர், தம்பி டவரா அப்படின்னு சொல்லி ஆசையாக அவங்களோட பேச்சு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் வர்றப்போ ரொம்பவே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த டவர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மால் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. நம்ம வந்து எப்பயுமே விண்டோ ஷாப்பிங் தாங்க, பெருசாக வந்து பர்ச்சேஸ்லாம் எதுவுமே பண்ணலை, விண்டோ ஷாப்பிங் தான். அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து என்னென்ன இருக்குது அப்படி சொல்லி பார்த்துட்டு அப்படியே வந்து அடுத்து வந்து நம்ம கிளம்புன இடம் தான் பெவிலியன் மால். மலேசியாவும் ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் இந்த பெவிலியன் மாலுக்கு கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி தான் போனோம். போகிற வழியில் ஒரு MRT க்ராஸ் பண்ணி தான் போனோம். அந்த பெவிலியன் மாலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே பார்க்கலாம். நார்மலாக நம்மளோட மால்ஸ் மாதிரி தான் அங்கேயும். நாங்கள் போனோடனே மணி நைட்டு டின்னர் டைம் ஆகிடுச்சு, சரி போனோடனே சோறு தாப்பா முக்கியம்னு சொல்லிட்டு சாப்பிட கிளம்பிட்டோம். நாங்கள் இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பக்கத்தில் ரொம்ப நேரமாக மணி அடிச்சுட்டே இருந்தாங்க. என்னடா மணி அடிச்சுட்டே இருக்காங்கன்னு பார்த்தோம், பார்த்தா ஐஸ்கிரீம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக அந்த வந்து ஐஸ்கிரீம் விற்கிறவர் வந்து பசங்க கூட நல்லா ப்ளே பண்ணிவிட்டு அழகாக ஐஸ்கிரீம் விற்றாரு. உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அந்தோட ஐஸ்கிரீமும் வந்து நம்ம ஃபைனலாக வந்து டின்னர் முடிச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தோம். ஐஸ்கிரீம் வந்து டேஸ்ட் வந்து சூப்பர் வேறு லெவலில் இருந்துச்சு. அவர் பாருங்கள் என்னமா வந்து ப்ளே பண்ணிவிட்டு அந்த பசங்களுக்கு வந்து அந்த ஐஸ்கிரீமை கொடுப்பார்னு பார்க்கறதுக்கு வந்து, இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ தெரில, எங்களுக்கு நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களோட பசங்களும் இதே மாதிரி ப்ளே பண்ணி அவர் கூட ஐஸ்கிரீமை நாங்களும் சாப்பிட்டோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி டின்னருக்கு என்னென்ன சாப்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, பசங்க எப்பயும் போல் சிக்கன் ரைஸ் தாங்க. இந்த சிக்கன் ரைஸில் என்ன தான் இருக்குதுன்னு தெரில. நான் வந்து இன்றைக்கி வித்தியாசமாக வந்து அராபிக் ஃபுட்டு தான் வந்து ட்ரை பண்ணேன். இது பார்க்க டோனட் மாதிரி இருக்குது, ஆனால் வந்து வெஜ் கட்லட் மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோட குழம்புல வந்து சாஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதில் டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட் வந்து சும்மா டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் வந்து பத்தாததுக்கு என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிங்கப்பூர் ஸ்டைல் வந்து பீகுன்னாங்க. பீகுன் வந்து இங்கே சூப்பராகவே இருந்துச்சு. கடைசியாக அந்த மால்லாம் எல்லாமே சுற்றி முடிச்சுட்டு திரும்ப எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரூமுக்கு தாங்க. ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, மாலோட க்ளோசிங் டைம் ஆச்சு, நாங்களும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம்.
டே 3ல நாங்கள் வந்து இவ்வளோதான் பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.